ஹலோ எவ்ரிவன், நான் மணி. இந்த வீடியோ வந்து மண்டே மோட்டிவேஷனல் சீரியஸோட ரெண்டாவது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்க போதுனால், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாதிரி நான் கூட வந்து சொல்ல போகிறேன். குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து மெயினாக அதில் இருக்கிற கேரக்டர் என்னென்னா, அப்பா, குழந்தைங்க, அம்மா, இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்கிற மெயின் கேரக்டர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கதை ஆரம்பிக்கிறது முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னன்னா, ஒரு எப்பவும் போல் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஏழ்மையான ஃபேமிலியில் வந்து எப்படின்னா, அந்த புருஷன் பொண்டாட்டி, அதாவது கணவன் மனைவிங்க வந்து படிக்கலை. படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இந்த டைட்டில், அதாவது நான் அந்த வீடியோக்கு வந்து லீவ் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருப்பேன். ஸோ அது ஏன் வச்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, அதாவது இந்த ஸ்டோரியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மெயினாக வந்து என்னன்னா, இவங்க வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கிற வந்து மனைவியை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படல. ஆனால் வந்து அப்பா வந்து, அதாவது கணவன், குடும்ப தலைவன் வந்து அவர் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறான்னு கல்யாணம் ஆகிடுச்சு, மூணு குழந்தைங்க பிறந்துருச்சு, டெய்லியும் வந்து அவங்க வந்து வறுமையில் தான் வந்து வர்றாங்க. எப்படின்னா, உணவு, அதாவது அவங்க சாப்பாட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து பிரெட்டை தான் வந்து கொடுக்குறாரு அவர், அவங்க அப்பா. ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும், நம்மளோட குழந்தைங்க வந்து, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்ம என்னை நம்பி வந்த பொண்ணுக்கும் சரி, ஒரு மூணு வேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறவங்க வந்து, அந்த அதாவது வருந்துற அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த கணவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது அவர் வந்து ரொம்பவும் வருந்துறாரு, டெய்லியுமே வந்து ஃபீல் பண்ணுறாரு, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்மளோட என்ன நம்பி வந்த பொண்ணுக்கும் சரி, நான் வந்து ஒரு திருப்தியான, அதாவது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து ஒன்ஸ் மட்டும்தான், அதாவது சண்டே மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அவங்க ஃபேமிலியோட வந்து, அதாவது எக்ஸப்ட் ஏழு நாளில் வந்து சண்டே மட்டும்தான் அவங்க குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவாராமா. மற்ற ஆறு நாள் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து படிப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனால், அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதே சமயம் வந்து படிப்பு நம்மளை வந்து உயர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற ஒருத்தர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஆறு நாளில் வந்து டே ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கூலி தொழிலாளி மாதிரி வந்து டெய்லியும் வந்து டெய்லி வேஜஸ் ஒர்க் மாதிரி, அதாவது டெய்லி வேஜஸ் மாதிரி, எப்படின்னா வந்து தினக்கூலின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்க வந்து அந்த நாள் வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து போய்கிட்டே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா பிஇன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டோரின்றதுனால நம்மளே வந்து கிரியேட் பண்ணி நம்மளே வந்து வச்சுக்குவோம். அவர் வந்து பிஇ படிக்கிறாரு. ஓகே, பிஇ வந்து மெக்கானிக்கல் படிக்கிறாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து படிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் வந்து எதுவும் கலாய்க்கக்கூடாது, எப்படின்னா இன்ஜினியருக்கு எவன்டா வேலை கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா படித்தா நல்ல நாலேஜ் இருந்தால் அது கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாரு, அதாவது ஈவினிங் மட்டும் அந்த படிப்புக்கான டைமை வந்து ஒதுக்குறாரு, ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாரு. அந்த ஆறு நாள் வந்து வீட்டுக்கே வந்து போக மாட்டாராமா, ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த, அதாவது ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா, கனவு வந்து ரொம்ப, அதாவது நேரில் நிஜமாக வந்து நடக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து சீக்கிரமாக நடந்திருக்கு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமும் வந்து வருது, அதை வந்து நல்லபடியாக வந்து எழுதி முடிக்கிறாரு, கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டும் வருது, ரிசல்ட்டில் வந்து அவர் வந்து பாஸ் பண்ணுறாரு, அதுவும் டிஸ்டிங்ஷன் வந்து வாங்குறாரு. ஸோ அவர் நினைச்ச மாதிரியே வந்து ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்குது, எப்படின்னாலும் சூப்பர்வைசர் வேலை வந்து கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படின்னாலும் ஒரு டீசெண்டான ஒரு சம்பளத்தில் வந்து ஒரு வேலை கிடைக்குது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் கிடைச்ச அடுத்த உடனே, அதாவது அவருக்கு வேலையை ஜாயின் பண்ண அடுத்த உடனே அவங்களோட ஃபேமிலியை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு, அதாவது பழைய அந்த குடிசை வீட்டில் தான் வந்துருக்காங்க. ஸோ அதை வந்து அப்பார்ட்மெண்ட்டாக வந்து மாற்றுறாரு, த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வந்து மாற்றுறாரு, அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளாட்டை வந்து வாங்குறாரு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது அந்த குழந்தைங்களுக்கு தனியாக ரூமு, ஒய்ஃபுக்கு தனியாக ரூமு. ஸோ அந்த ஃப்ளாட்டில் வந்து அவர் ஸ்டே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அவர் வந்து எப்போ பார்த்தாலும், அதாவது இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி தான், அதாவது அந்த படிப்பு முடித்து வேலை கிடைச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க ஃபேமிலி, அந்த குழந்தைங்களும் சரி, அவங்களோட மனைவியும் சரி, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அப்படின்னா நீங்கள் வந்து டைம் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவர் கொடுக்குற பதில் என்னென்னா, இந்த எல்லா விஷயமே வந்து நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன், இந்த நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கும் சரி, நான் பண்ணுற சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நான் வந்து இழக்கிறேன், ஒரு விஷயத்தை இழந்தாதான் ஒரு விஷயத்தை வந்து பெற முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இவர் வந்து எல்லாத்தையுமே இழக்கிறாரு, நான் இழக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ரீசனை வந்து நீங்கள் தான், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட ஆள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, நான் டைமை வந்து என்னோடய குழந்தைங்களோடையும் என்னோடய ஒய்ஃபோடையும் வந்து நான் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்றாரு.
ஸோ அவர் வந்து அந்த டைம் கிடைச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கல எப்படின்னாலும் அவர் வந்து ஒர்க்கில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாரு, அதாவது எம்ஏக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து அதாவது எப்படின்னா இல்லை கரஸில் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது வேலைக்கு போய்கிட்டே கரஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் பேரலாம் ஒர்க்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, மற்றவங்களை காட்டிலும் அதாவது அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மற்ற எம்ப்ளாய்ஸை வந்து எம்ப்ளாய்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து இவர் வந்து ஒரு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆளாக வந்து மாறுறாரு. மற்றவங்களை அதாவது அது அவருக்கு மேலக்கிற அது அதாவது டிஜிஎம் லெவலில் மேனேஜர் லெவலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பெஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறாரு. அவர் வந்து ப்ரொமோஷன் ஆகணும், இன்னும் வந்து நம்ம என்னோட ஃபேமிலிக்கு வந்து நல்லா வந்து கொடுக்கணும், ஒரு நல்ல வசதியோடு இருக்கிற ஒரு வீட்டை வந்து கொடுக்கணும், ஒரு நல்ல வசதியாக இருக்கிற ஒரு அப்பா வந்து என்னென்ன கொடுப்பாங்களோ அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன கொடுப்பாங்களோ, ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் வெக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து நல்ல உணவு, நல்ல உடை, அது அப்படின்னா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆர்டர் பண்ணுறாரு, மேனேஜராக வந்து ஆகிறாரு. அதே சமயம் வந்து அவரோட அந்த எம்இ கோர்ஸையும் வந்து முடிக்கிறாரு. மறுபடியும் வந்து விட்டாரான்னு கேட்டிங்களா கிடையாது, மறுபடியும் வந்து ஹையர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இந்த அதாவது மேனேஜர் ஆனவுடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்பவும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் அப்படின்றத தெரிஞ்சு, அதாவது அவங்க என்ன அவர் என்ன நினச்சிருக்காருன்னா தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குன்னு சொல்லி நினச்சிருக்காரு. வீட்டு வேலையெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு வேலைக்காரையும் வந்து வைக்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைக்கிறாரு. எப்படின்னா அவரோட ஒய்ஃபுக்கு வந்து வேலை இல்லாத மாதிரி பண்ணுறாங்க, அதாவது வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி வச்சு அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபாரின் வெக்கேஷன், ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டடீஸு, ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி அந்த மாதிரி லெவலில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து சேர்க்குறாங்க. ஸோ அது மாதிரி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லைஃப்பை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அவரோட ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இது இப்போயும் வந்து அதே ரீசன் தான், எப்படின்னா அந்த அவரோட டைமை வந்து ஒரு நாள் கூட வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக வந்து அதாவது அவரோட ஃபேமிலி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. வீக்கெண்ட்லேயும் சரி எல்லா நாள்லையுமே ஒரு வாரத்துக்கு ஏழு நாளுமே இப்போ வந்து ரொம்ப வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடியாச்சும் ஞாயிற்றுக்கிழமையாவது அவங்களோட ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார், அந்த நைட் டின்னர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் இந்த அவர் வந்து இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் ரொம்பவும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சதுனால, அதாவது மேனேஜர் லெவலில் போனதுக்கப்புறமும் ரொம்பவும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சதுனால அவரோட ஒவ்வொரு அந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேஸ்லாம் வந்து அவரோட கிளைண்ட்டை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக, எப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற போஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்பவும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, சண்டேஸ் கூட பார்க்காம வந்து ரொம்பவும் வந்து வேலை பார்க்குறாரு. எதனாலனா அவங்களோட ஃபேமிலிக்காக, இவங்க ஒவ்வொரு டைமும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போதும், அதாவது அவங்களோட குழந்தைங்களும் அதோட அவரோட மூணு குழந்தைங்களும் அவரோட ஒய்ஃபும் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவர் கூட அவங்க அந்த அவரோட ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் இதை தான் சொல்கிறாரு, நான் இதை பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்காக தான், அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே சமயம் உள்ளுக்குள்ளே அவருக்கு வந்து இருக்குது, நான் என்னோட குழந்தைங்களோட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு என்னோட ஒய்ஃபோட வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் ஆசைப்படுறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து கஷ்டப்பட்டால் தான், இந்த சாக்ரிஃபிகேஷன் பண்ணால் தான் என்னோட குழந்தைங்களுக்கும் சரி என்னோட ஒய்ஃபுக்கும் சரி ஒரு குவாலிட்டியான லைஃபை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ரொம்பவும் வந்து உழைக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது ஒரு மேனேஜர் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேயே வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணுறாரு. அதே சமயம் அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்து வருது, எப்படின்னா இப்போ கூட வந்து 3-bedroom ஃப்ளாட்டு வந்து நம்மளோட குடும்பத்துக்கு வந்து செட் ஆகுது, இதை விட கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய குவாலிட்டியான ஒரு லைஃப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது அவர் நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காண்டோமினியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காண்டோமினியம் என்னென்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே வந்து இருக்கும், எப்படின்னா செமி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா வசதியுமே வந்து அதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லு எல்லாமே லிஃப்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலிந்து தான் பார்த்துருவீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய ஃப்ளாட் இருக்கும், அதில் வந்து நிறைய ஃபேமிலி தான் இருப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஃப்ளாட்லேயே வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறத நீங்கள் வந்து பெரிய பெரிய இந்த பரம்பரை பணக்காரன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க, காண்டோமினியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வந்து அவர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு, தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட ஒய்ஃபுக்காகவும். ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா சிங்கப்பூரில் வந்து கடலோரத்தில் இருக்கிற ஒரு காண்டோமினியம் அதாவது ஃப்ளாட்டை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவர் வந்து வாங்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ பெரிய எப்படின்னா ஒரு பரம்பரை பணக்காரனால தான் வந்து கொடுக்க முடிய ஒரு விஷயம் வந்து இவர் வந்து அவங்களோட குழந்தைகளுக்காக வந்து ரொம்பவும் அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட வேர்வையை அதாவது அவரோட ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்திச்சு உழைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து அவர் போட்டு அவங்களோட ஃபேமிலிக்காக வந்து வாங்கி அதாவது அவரோட அதாவது
எப்படின்னா ஒரு கனவுல மட்டுமே நினைச்ச ஒரு விஷயம் வந்து அவர் அவரோட குழந்தைகளுக்காகவும் சரி அவங்களோட மனைவிக்காகவும் சரி செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறாரு, அதாவது நீங்க அந்த பிளாட்டை வாங்கணும்னா அவங்க வந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிடுறாங்க, சிங்கப்பூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சண்டே, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல வந்து அவர் ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாரு, ஈவினிங் வந்து கொடுக்குறாரு, என்னன்னா நான் இந்த செகண்டில் நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னோட, அதாவது அவருக்கு அவரோட மனசுக்குள்ளே என்ன நினச்சாரோ அதை எல்லாத்தையுமே வந்து அவங்களோட பிள்ளை அவரோட குழந்தைகிட்டையும் சரி அவங்களோட ஒய்ஃபுக்கிட்டையும் சரி வந்து கொட்டுறாங்க. அவர் உள்ள என்ன வச்சுருக்காரோ அப்போ தான் அவருக்கு அப்போ வந்து வெளியே வருது அவருக்கு என்னன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரொமோஷனுக்காக நான் வந்து உழைக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நான் வந்து எது எந்த ஒரு ஹையர் ஸ்டடி கோர்ஸுக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து உங்கள் கூட தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் டைமு, இதுக்கப்புறம் நான் வந்து எங்களோட குழந்தைகளோட வந்து ஜாலியாக இருக்க போகிறேன், ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதே மாதிரி என்னோட மனைவிக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறேன், என்னோட மனைவியோட நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அவளோட வந்து நான் நல்லா வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷமாக ஒரு ப்ராமிஸ் வந்து எடுத்துக்கிறார் அவரோட குழந்தைக்கு முன்னாடியும் அவரோட ஒய்ஃபுக்கு முன்னாடியும். ஸோ இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அவங்க ஒரு ஷாக்கிங் எப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து என்ன ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த அவரோட ஒய்ஃபை வந்து தன்னோட கணவனுக்கு வந்து என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து அடுத்த நாள் காலையில் அதாவது மண்டே மார்னிங் வந்து நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் இவ்வளோ நாள் வந்து அந்த ஒய்ஃபுக்காகவும் சரி அந்த குழந்தைகளுக்காகவும் சரி கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொடுக்கணும், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும், ஒரு குவாலிட்டியான லைஃபை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து உழைச்ச அந்த மனுஷன் அடுத்த நாள் வந்து அவர் இது எந்திரிக்கல, பெட்டிலேருந்து எந்திரிக்கலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அதாவது அடுத்த நாள் மண்டே சண்டே ஈவினிங் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, மண்டே மார்னிங் வந்து அவர் இறந்துட்டார். அப்போ இப்போ இதில் இருந்தால் அதாவது இந்த ஸ்டோரியோட வந்து மோரல் என்னன்னா இந்த ஸ்டோரியோட கருத்து என்னன்னா இந்த ஸ்டோரியோட நோக்கம் என்னன்னா லீவ் அண்ட் ஒர்க், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு டைட்டில் நான் வந்து ஏன் இதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வேலை அதாவது வாழ்க்கைக்கு வந்து வேலை முக்கியம்தான், ஆனால் வேலையே வந்து வாழ்க்கை கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வேலையும் பண்ணணும் அதே சமயம் வந்து குடும்பத்தையும் வந்து பார்க்கணும். ஸோ என்னன்னா நீங்கள் வந்து அதாவது வேலை பார்த்துக்கிட்டே வந்து குடும்பத்தோடையும் அதாவது வாழையும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மோரல், அதாவது இந்த ஸ்டோரியோட நோக்கம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட நோக்கமே வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஏதோ ஒரு மிஷின் ஷாப்ஸ் கூட சாரி ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ரொம்பவும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி வந்து பார்க்காம இருக்கக்கூடாது. அதே சமயம் நீங்கள் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் என்னோடய ஃபேமிலி வந்து அதாவது ஒரு சில பேர் இருப்பாங்க நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் என் ஃபேமிலி வந்து ரன் ஆகும், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது தான் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் வந்து அவங்க உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த அவர் இறந்துட்டான்னு பார்த்தீங்களா, அந்த மனுஷன் வந்து ஒரு ரொம்ப நாள் உழைச்சி எல்லாத்தையும் ஃபேமிலிக்காக வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து இறந்து போயிட்டாரு தெரியுங்களா. ஸோ அந்த மனுஷன் வந்து நினச்சா மறுபடியும் வந்து பின்னாடி வந்து போக முடியாது, அவரோட வாழ்க்கையை வந்து திரும்ப வளர்ந்து வாழ முடியாது. ஸோ நீங்கள் வந்து வாழவும் செய்யுங்க, அதே சமயம் உங்களோட ஃபேமிலிக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்கள் வந்து பாது செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. என்னன்னா அவங்க கூட நீங்கள் வந்து இருக்கீங்க, இருந்துக்கிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுத்தாலும் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கைக்கு வந்து பணம் முக்கியம் தான், ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நான் வேறு ஏதோ ஒரு டாப்பிக் நான் வந்து பேச நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்லேயே பண்ணுங்கள். அதே சமயம் வந்து நான் லைவ் போடலான் இருந்தேன். ஸோ எப்படின்னா ஒரு இன்னொரு மொபைல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்படின்னா கமெண்ட் ரைட் பண்ணிக்கிட்டு சொல்கிறதுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து லைவ் வந்து போட முடியல. ஸோ அதே சமயம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படின்னா மிஸ்ட்ரி வீடியோஸ் தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் எப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு வந்து தேடுற நீங்கள் வந்து ரொம்ப நாள் தேடப்பட்ட ஒரு டாப்பிக்கை வந்து இந்த கமெண்டில் அந்த வீடியோக்கு கீழே வந்து போடுங்க எப்படின்னாலும் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம வந்து பேசுவோம். என்னன்னா நான் வந்து ஏன் கேட்குறேனால் உங்களுக்கு நான் வந்து எதனாலும் எடுத்து பேசலாம், ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை உங்களோட உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்களா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டாபிக் வேணும் அதாவது மிஸ்ட்ரி வீடியோ வந்து வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்லேயே பண்ணுங்கள். அண்ட் தென் சீ த நெக்ஸ்ட் வீடியோ தென் பாய் மனுஷனி காஃபியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சியர்ஸ்.